யர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு எழுநூற்று முப்பத்தி ரெண்டாவது குரட்பாய் பற்றி நாம் இப்பொழுது இருக்கின்றோம் பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு நாடு எப்படி இருக்க வேண்டும் பெரும் பொருள் இருக்க வேண்டும் நாட்டிலே பொருளாதாரத்திலே நாடு உயர்ந்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் பலவிதமான தொழிற்சாலைகளும் பலவிதமான தொழில்களும் நல்ல வளமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலே வளம் பொருந்திய நாடாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக இருக்க வேண்டும் அப்படி மாற்ற வேண்டும் நாட்டை ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தால் போதாது பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் உடனே அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருளாதாரம் உயர வேண்டும் சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் பண இருப்பு அதிகமாக இருக்க வேண்டும் நாட்டினுடைய பணம் பல கோடி ரூபாய் இருக்க வேண்டும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்க வேண்டும் ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இருந்தது என்றால் சென்ற ஆண்டு அடுத்த ஆண்டு அது ரெண்டு லட்சம் கோடி ரூபாயாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் திட்டங்கள் நல்ல முறையிலே வகுத்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக பொருளாதாரம் மேம்படும் பொருளாதார சீரழிவு ஏற்படாது பொருளாதாரம் சரிந்துவிட்டது கீழ்நிலைக்கு போய்விட்டது என்றால் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதற்கு என்ன காரணம் சரியாக திட்டமிடவில்லை சரியாக திட்டங்களை தீட்டி நிறைவேற்றவில்லை அதுதான் காரணம் வேறு எதை எதற்கோ நாட்டினுடைய பணத்தை செலவிடுகிறார்கள் நாட்டின் பொருளாதாரம் உயர்வதற்கான எந்த விதமான செலவையும் அவர்கள் செய்யவில்லை அல்லது யாரோ கொள்ளையடிக்கிறார்கள் என்றுதான் பொருள் தேவையில்லாத திட்டங்களை நிறைவேற்றி பணத்தை வீணடிக்கிறார்கள் என்று பொருள் பொருளாதாரத்திலே நாடு உயர வேண்டும் இல்லையா அதற்கேற்ற திட்டங்களைத்தான் வகுக்க வேண்டும் பெரும் பொருளாகி பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அதை பார்த்து மக்கள் எல்லாம் விரும்பப்பட விரும்பப்பட வேண்டும் ஆஹா நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டது என்று மக்களெல்லாம் பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் விரும்ப வேண்டும் ஆஹா நம் நா இந்த நா எங்கள் நாட்டிலே திரும்பின இடமெல்லாம் வேலை வாய்ப்பு எந்த பக்கம் போனாலும் வேலை கிடைக்கிறது எந்த வேலைக்கு பஞ்சமே இல்லை கை நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் எங்கள் நாடு அப்படிப்பட்ட வளமான நாடாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அ மகிழ்ச்சியோடு மக்கள் எல்லாம் விரும்பி இருக்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் கேடு வந்து விட்டது கொரோனா வந்து தாக்கி விடுகிறது அல்லது நிலநடுக்கம் ஏற்படுகிறது அல்லது சுனாமி ஏற்படுகிறது அல்லது வெறும் புயல் ஏற்படுகிறது நம் மக்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டு சொத்துக்கள் எல்லாம் அழகின்ற நிலங்களெல்லாம் விளைச்சல் போய் போய்விடுகிறது அழிந்து விடுகிறது என்றால் அந்த நேரத்திலே கையிருப்பாக வைத்திருக்கின்ற நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குமானால் அந்த பணத்தை எடுத்து பொருளாதாரம் நிறைய பணம் ஏற்கனவே இருக்கிறது நாட்டிலே சேமித்து வைத்திருக்கிறார்கள் நாட்டினுடைய பணத்தை அதை எடுத்து இப்படிப்பட்ட ஆபத்து காலங்களிலெல்லாம் கேடு வருகின்ற நாட்டிற்கு மக்களுக்கு கேடு வருகின்ற நேரத்திலே நாட்டிற்கு அழிவு வருகின்ற நேரத்திலே அழிவுக்கு ஆபத்து வருகின்ற நாட்டிற்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலே இந்த பணத்தை எடுத்து செலவு செய்து மக்களை ஆறுதல் அடைய செய்து அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்து மிக நலமாக வாழச் செய்ய வேண்டும் நாட்டினுடைய கடமை எது ஏற்கனவே நாட்டினுடைய பொருளாதாரமாக சீரழிந்திருந்தால் எதை எடுத்து கொடுப்பது மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஒரு சுனாமி வருகிறது நிலநடுக்கம் ஏற்படுகிறது ஒரு புயல் வருகிறது ஒரு தொற்று நோய் வருகிறது கொரோனா போன்ற தொற்று நோய் மக்களெல்லாம் மடிந்து விடுகிறார்கள் பொருளாதாரம் ஒன்று வேலைக்கு போக முடியவில்லை அந்த நேரத்தில் அரசாங்கம் கை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் தொகை கொடுத்து இலவசமாக பணம் கொடுத்து அவர்கள் நோய்க்கு மருந்து கொடுத்து இலவசமாக மருந்து கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து ஊக்குவி ஊக்குவித்து மக்களை வாழ வைக்க வேண்டும் அதுதான் நாடு நாடு என்றால் பொருளாதாரத்திலே சிறந்திருக்க வேண்டும் எல்லோரும் எல்லா மக்களும் நல்ல நாடு நல்ல நாடு விரும்பு எனக்கு இந்த நாடு ரொம்ப பிடித்திருக்கிறது இந்த விருப்பமுள்ள நாடு இது மிக நாங்களெல்லாம் விரும்புகிற நாடு இது பாரத நாடு பழம்பெற நாடு நாங்கள் இதன் புதல்வர்கள் இந்த நாட்டிற்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் எங்கள் இந்த நாடு எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறது எங்களை வாழ வைக்கிறது எந்தவித துன்பம் இல்லாமல் வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்ற அளவுக்கு மக்கள் விரும்புகின்ற அளவுக்கு இந்த நாட்டை விரும்புகின்ற அளவுக்கு அந்த நாடு இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் எல்லோ மக்கள் எல்லா தரப்பு மக்களும் விரும்புகின்ற நாடாக இருக்க வேண்டும் சிலர் என்ன செய்கிறார்கள் ஒரு சில ஒரு தரப்பு மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் சிலர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒரு தரப்பு மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அனைத்து மக்களும் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு நாடு விரும்ப வேண்டும் அப்படி பாதுகாக்க வேண்டும் மக்களை அப்பொழுதுதான் விரும்புவார்கள் எல்லா மக்களும் விரும்புவார்கள் நாட்டை இல்லை என்றால் ஒரு தரப்பு ஒரு த ஒரு தரப்பு மக்கள் நாட்டை விரும்ப மாட்டார்கள் அதனால் நாட்டு ஆபத்து ஏற்படும் அவர்களால் நாட்டை காட்டு கொடுத்து விடுவார்கள் நாட்டு ஆபத்து ஏற்படுத்துவார்கள் ஆகையினாலே நாடு என்பது என்ன பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் எல்லாரும் விரும்பக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் கேடு வருகின்ற பொழுது ஆபத்து வருகின்ற பொழுது மக்களை உடனே சென்று அவர்களுக்கு உதவி செய்து பண உதவி செய்து எல்லா விதமான மருத்துவ உதவி செய்து வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களை கை தூக்கி விட வேண்டும் மக்களை காப்பாற்றி அவர்கள் நலமாக வாழ்வதற்கு வகை செய்ய வேண்டும் அதுதான் நாடு என்று திருவள்ளுவர் மிக அழகாக நல்ல கருத்தை ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகின்றார் ஆட்சியாளர்களெல்லாம் இப்படிப்பட்ட குறட்பாக்களை படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்று இந்த குரட்பா உணர்த்துகின்றது மீண்டும் நல்ல சந்திப்போம்